தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக காகித பயன்பாடு இல்லாத மின்னணு நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்ற பிறகு முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காகித பயன்பாடு இல்லாத மின்னணு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவையில் தாக்கல் செய்தார். நிதியமைச்சர் வாசிக்கும் வாசகங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வசதியாக அவர்களது இருக்கைக்கு முன்பாக கணினி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் கையடக்க கணினியும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நிதியமைச்சர் பேசத் தொடங்கிய போது அவையில் பேச வாய்ப்பு கேட்டு அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதற்கு பேரவைத் தலைவர் அப்பாவு அனுமதி மறுத்ததால் பட்ஜெட் உரையை புறக்கணித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருக்குறளை மேற்கோள் காட்டி தமது உரையை தொடங்கினார். முதலமைச்சரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தின் நிதி நிலைமையை சீரமைக்கும் வகையில் பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அடுத்த 6 மாத காலத்திற்குள் வலுவான நிதி நிலைமையை ஏற்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து படிப்படியாக நிறைவேற்றும் வகையிலும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் கூறினார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் பெறப்பட்ட 2.29 லட்சம் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் அனைத்து குடும்பங்களின் பொருளாதார நிலையை அறிவதற்கான பல்வேறு துறைகளின் தரவுகளை ஒன்றிணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அனைத்து துறைகளின் செயல்பாடுகளும் கணினிமயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொது விநியோக திட்டத்தில் மின்னணு கொள்முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பொதுநிலங்களை முறையாக பயன்படுத்த அரசு நில மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். அரசு நிதி சார்ந்த வழக்குகளை கையாள வழக்கு இடர் மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்படும் என்று தெரிவித்த அவர் 2.05 லட்சம் ஹெக்டேருக்கும் மேலான அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்றும் கூறினார். அரசின் அனைத்து நிதியும் கருவூலத்தில் வைக்கப்படும் என்றும் அரசின் உள் தணிக்கை அமைப்பு முறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 1921 முதல் சட்டமன்ற ஆவணங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்படும் என்றும் தமிழை அனைத்து துறைகளிலும் ஆட்சி மொழியாக பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும் என்றும் தொல்லியல் ஆய்வுகளை அறிவியல் முறையில் மேற்கொள்ள இந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டமன்றத்தின் 100 ஆண்டை குறிக்கும் வகையில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மன்றத்தில் 1921 நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த ஆவணங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்படும். கீழடி, சிவகலை, கொடுமணல் ஆகிய பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தளங்களாக அறிவிக்கப்படும். கீழடியில் ஏற்கனவே அகழாய்வு மேற்கொண்ட போது வெளிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டட அமைப்புகள், உரை கிணறுகள் மற்றும் தொழிற்பகுதிகளை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறைகளினரும் நேரடியாக கண்டு உணரும் வகையில் கீழடியில் திறந்த வெளி தொல்லியல் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் June 3 தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி தமிழ் விருது வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தகுதியான அனைவருக்கும் முதியோர் ஓய்வூதியம் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்றும் காவல்துறையில் காரி பணியிடங்களை நிரப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறைக்கு 8,930.29 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு 405.13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தீ விபத்து ஏற்படும் இடங்களுக்கு வேகமாக சென்றடையும் வகையில் தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தியாகராஜன் தெரிவித்தார். சாலை விபத்துகளை தடுக்க ஒருங்கிணைந்த சாலை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்படும். இதனை செயல்படுத்த 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீதித்துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களை நிரப்ப அரசு ஆதரவு தரும் என்றும் நீதிமன்றங்களுக்கு புதிய கட்டடங்கள் அடுத்த 5 ஆண்டுக்குள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 1000 தடுப்பணைகள் மற்றும் கதவணைகள் கட்டப்படும் என்றும் ஆனைமலை ஆறு, நல்லாறு, நீராறு, பாண்டி ஆறு, புனம்புழா திட்டத்திற்காக கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார்.
மேட்டூர், பேச்சிப்பாறை, அமராவதி உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்ட அளவை மீண்டும் பழைய நிலைக்கு உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் 30 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு நீர்வளத்துறை மேலாண்மை அமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த அரசு மாநிலத்தின் குறைந்த நீர் ஆதாரங்களை முறைப்படி பயன்படுத்தி அவற்றை பாதுகாப்புவதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை அளிக்கும் விதமாக நீர் வளங்களுக்கு தனியாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நோக்கத்தை செயல்படுத்தும் விதமாக அடுத்த 10 ஆண்டுகளில் 1000 தடுப்பணைகள் கதவணைகளும் கட்டப்படும். மேட்டூர், அமராவதி, வைகை, பேச்சிப்பாறை போன்ற முக்கிய அணைகளின் நீர்த்தேக்க கொள்ளளவை மீண்டும் பழைய நிலைக்கு உயர்த்த தேவையான திட்டங்களை இந்த அரசு வகுக்கும். தமிழகத்தில் 610 கோடி ரூபாய் செலவில் நீர்நிலைகள் உலக வங்கியின் நிதியுதவியுடன் புனரமைக்கப்படும் என்றும் 200 குளங்களின் தரம் உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீர்ப்பாசன திட்டங்களுக்காக 6607.17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 83.92 லட்சம் குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க ஜல்ஜீவன் திட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுக்குள் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் 400 கோடி ரூபாய் செலவில் தூய்மை பாரத இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 20,000 கோடி ரூபாய் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் மண் சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அனைத்து நகரங்களிலும் செயல்படுத்தப்படும் என்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு 2350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு அளிக்கப்படும் என்றும் சென்னையில் 3 இடங்களில் புதிய மேம்பாலங்கள் கட்டப்படும் என்றும் சுவரொட்டிகள் இல்லாத நகரமாக சென்னை மாற்றப்படும் என்றும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் கூறினார். பெட்ரோல் மீது விதிக்கப்படும் வரியில் 3 ரூபாய் அளவிற்கு குறைக்கப்படும் எனவும் இதனால் ஆண்டிற்கு 1160 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படும் என்றும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சித்தா பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் எனவும் மகளிர் மகப்பேறு விடுப்பு காலம் 12 மாதங்களாக அதிகரிக்கப்படவும் எனவும் கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிசை மாற்று வாரியத்திற்காக 3954.44 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் 59 நகராட்சி பகுதிகளில் புறவழி சாலைகள் அமைக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் மதுரை, கோவை, ஓசூரில் புதிய நகர்ப்புற வளர்ச்சி குழுமம் ஏற்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். நெடுஞ்சாலைத்துறைக்கு 17,899.17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை கன்னியாகுமரி GST சாலை 8 வழி சாலையாக அமைக்கப்படும் என்றும் 1000 புதிய பேருந்துகள் வாங்க 623.59 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் கோடம்பாக்கம் பூந்தமல்லி இடையேயான சேவை அடுத்த 4 ஆண்டுக்குள் நிறைவு பெறும் என்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மத்திய அரசுடன் ஆலோசிக்கப்படும் என்றும் தியாகராஜன் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டத்தை தாம்பரம் வழியாக விமான நிலையத்திலிருந்து சிலம்பாக்கம் பேருந்து முனையம் வரை நீடிக்கும் பணியை இந்த அரசு விரைவாக்க தொடங்கும். மேலும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைப்பது குறித்து மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கைகள் தயார் செய்யப்படும். பள்ளிக்கல்வித்துறைக்கு 32,599 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மின்வாரியத்திற்கு 19,872 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மீன்பிடி இறங்கு தளங்களை மேம்படுத்த 143 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் புதிதாக 10 அரசு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் என்றும் 25 அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் 10 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்றும்
இதற்காக வல்லுநர் குழு உருவாக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வித்துறைக்கு 5,369.09 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஆசிரியர் பணியிடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்படும் என்றும் நிதி அமைச்சர் கூறினார். கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்திற்கு 1,046.69 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் சித்தா பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் 241 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ கருவிகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4,500 கோடி முதலீட்டை ஈர்க்கும் வகையில் சர்வதேச தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் விழுப்புரம் திருப்பூர் வேலூரில் தடல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நிதி தொழில்நுட்ப நகரம் உருவாக்கப்படும் என்றும் சர்வதேச தொழில் பூங்கா மூலம் 3.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முதல் கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் திருச்சிற்றம்பலம் வேலூர் திருப்பூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் டைடல் பூங்காக்கள் உருவாக்கப்படும். நிதி நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும். சென்னையில் 2 கட்டங்களாக நந்தம்பாக்கம் மற்றும் காவனூரில் நிதி நுட்ப நகரம் உருவாக்கப்படும். திருவண்ணாமலை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தோல் பொருள் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் மணப்பாறை தேனி திண்டிவனம் ஆகிய இடங்களில் உணவு பூங்காக்கள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் மருத்துவ சாதன உற்பத்தி பூங்கா அமைக்கப்படும் என்றும் கோவையில் பாதுகாப்பு கருவிகள் உற்பத்தி பூங்கா அமைக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் புதிய சுரங்கக் கொள்கை உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். துணிநூல் துறையை மேம்படுத்த தனி இயக்குநரகம் உருவாக்கப்படும் என்றும் கைவிடப்பட்ட குவாரிகள் முறைப்படி மூடப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். டிசம்பர் மாதத்திற்குள் 600க்கும் மேற்பட்ட சேவைகள் இணையதளம் வழி வழங்கப்படும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 490 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு மகளிர் மகப்பேறு விடுப்பு 10 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக அதிகரிக்கப்படுகிறதாகவும் அவர் அறிவித்தார்.